உலக கிரிக்கெட் ரசிகர்களே அவளோட எதிர்நோக்கி காத்திருந்த இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மோதினா உலக கோப்பை தொடரோட இறுதிப் போட்டியோட முதல் பாதி முடிவுக்கு வந்திருக்கு. எதிர்பாராத பல சம்பவங்களும் பல அதிர்ச்சிகளும் கொடுத்தாங்க ஆஸ்திரேலிய அணி. என்ன நடந்திருக்கு இந்த முதல் பாதியில அப்படின்றத பத்தி டீடைல்டா பாக்கலாம். இன்னைக்கு அகமதாபாத்ல இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல இதுவரைக்கும் இந்த உலகக்கோப்பை தொடர்ல தோல்வியே சந்திக்காம சொந்த மண்ணில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறின இந்திய அணியும் இந்த உலகக்கோப்பை தொடரானது தொடங்கும் போது புள்ளிப்பட்டியல கடைசி இடத்துல இருந்து அதற்கு பிறகு கம்பேக் கொடுத்து அபாரமா இறுதிப் போட்டிக்கு முன்னேறின பேட் கமிஸ் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணியும் தான் இன்னைய இறுதிப் போட்டியில மோதினாங்க. ஆறாவது முறையா ஆஸ்திரேலிய அணி சாம்பியன் படுத்த வின் பண்ணுவாங்களா, சொந்த மண்ணில் மூன்றாவது உலகக்கோப்பையை இந்தியன் கைப்பற்றுவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு இன்னைக்கு போட்டி தொடங்குச்சு. இந்த அகமதாபாத் கண்டிஷன்ல எந்த டீம் டாஸ் வின் பண்றாங்களோ அவங்க தான் பேட்டிங் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வந்தது. இன்னைய மேட்ச் ஆஸ்திரேலியா கேப்டன் பேட் கமின்ஸ் டாஸ் வின் பண்ணாரு, பேட்டிங் எடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள இல்லங்க நாங்க பவுலிங் அப்படின்றத சொன்னாரு. இது மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் பார்க்கப்பட்டது. இந்திய அணியில தொடக்க வீரர்களா உள்ள வந்தாங்க ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும். கேப்டன் ரோஹித் சர்மாவை பத்தி இந்த உலகக்கோப்பை தொடர்ல சொல்லவே தேவையில்லை. அதிர் அடி சரவெட்டி தான், என்ன ஆனாலும் சரி அது செமிஃபைனலோ ஃபைனலோ நான் சிக்ஸ் போர்மா தான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி செம்ம ஸ்டார்ட் கொடுத்துட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் சுப்மன் கில் மிகப்பெரிய ஏமாற்றம் கொடுத்தாரு. ஏழு பந்துகள்ல நான்கு ரன்ல எடுத்து விக்கெட் பறி கொடுக்க இருந்தாலும் கூட ரோஹித் சர்மா அதிரடி தொடர்ந்துகிட்டு தான் இருந்துச்சு. கூடவே விராட் கோலி ரெண்டு பேரும் சேர்ந்து அற்புதமான தொடக்கம் கொடுத்தாங்க. 50 நெருங்கிட்டு இருந்தாரு இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா. அந்த நேரத்துலதான் மேக்ஸ்வெல் ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்துட்டாரு. ரோஹித் சர்மா மொத்தமா 31 பந்துகள்ல 47 ரன்கள் எடுத்தாரு. அதுல மூணு சிக்ஸர்களையும் நான்கு பவுண்டரியும் லாசி இருந்தாரு. அடுத்து வந்த ஸ்ரேயஸ் ஐயர் நான்கு ரன்கள் அவுட் ஆகி அதிர்ச்சியை கொடுக்க இந்திய ஒரு கட்டத்தில் சூரியகுமார் யாதவ் மட்டும் நிக்க இன்னொரு பக்கம் முகமது சாமி 6 ரன்னிலும் ஜாஸ்மித் பும்ரா 1 ரன்னிலும் வெளியேற நிதானமா ஆடி பார்த்த சூரியகுமார் யாதவும் கடைசி கட்டத்தில் விக்கெட் பறி கொடுத்தாரு. மொத்தமா 28 பந்துகள 18 ரன்கள் எடுத்து வெளியேறினாரு. கடைசி விக்கெட்டுக்கு உண்மையிலேயே போராடினாங்க குல்தீப் யாதவும் முகமது சிராஜும். முகமது சிராஜ் அவரோட பங்குக்கு 8 பந்துகள 9 ரன்கள் எடுத்தாரு. அதுல பவுண்டரி விளாசி இருந்தாரு. கடைசி பால்ல விக்கெட் பறி கொடுத்தாரு குல்தீப் யாதவ் 18 பந்துகள 10 ரன்கள் எடுத்திருந்தாரு. இதனால இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களை 240 ரன்கள் எடுத்தாங்க, ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஆஸ்திரேலியாவோட பந்து வீச்சை பொறுத்த அளவுக்கு மிச்சல் ஸ்டார்க் 10 ஓவர்கள் பந்து வீசி 55 ரன்ல விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்தாரு. ஜோஸ் அசல்வுட் 10 ஓவர்கள் பந்து வீசி 60 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. கேப்டன் பேட் கமின்ஸ் 10 ஓவர்கள் பந்து வீசி 34 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. கிளென் மேக்ஸ்வெல் ஆடம் ஜம்பா தலா 1 விக்கெட் எடுத்தாங்க.